திருச்சிற்றம்பலம் தென்னிந்தியாவில் காஞ்சிபுரத்தின் தலைநகரான தொண்டை மண்டலத்தில் ஒரு பங்கு உள்ளது. பண்டைய காலத்தில் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதி சங்கர ஆச்சாரியா உலகின் நலனுக்காக ஸ்ரீ வித்யா வழிபாட்டு முறையை நிறுவியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் மத்திய இந்தியாவிற்கு சென்று காஞ்சிபுரத்திற்கு தேவி பக்ஷாக்களின் 30 குடும்பங்களை கொண்டு வந்தார். இந்த குடும்பங்கள் காமகோடி வம்சா என அழைக்கப்பட்டன. இந்தியா முழுவதும் ஸ்ரீ வித்யா வழிபாட்டு முறை பரவியது. காமகோடி குடும்பத்தினர் எல்லோரும் ரிஷி போன்றவர்கள். 1790 காமகோடி சாஸ்திரி இக்குடும்பத்தில் ஒருவராக பிறந்தார். அவருக்கு ஒரு மகள் இருந்த போதிலும் அவரது சகோதரர் சிதம்பரம் மகள்களில் ஒருவரான மரகதம் என்ற ஒரு பெண்மணியையும் தான் தத்தெடுத்து வளர்த்தார். பொருத்தமான நேரத்தில் காமகோடி சாஸ்திரி இந்த அழகிய கற்ற பெண்ணுக்கு ஒரு கணவனை தேடத் தொடங்கினார். தனது சொந்த மாணவர்களில் ஒருவரான வரதராஜரை தேர்ந்தெடுத்தார். தம்பதியருக்கு நல்ல ஆரோக்கியமும் ஏராளமான செல்வமும் இருந்த போதிலும் அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் அவர்கள் சோகமாக இருந்தனர். இறுதியாக ஒரு நாள் இந்த பக்தியுடைய குடும்பத்தின் பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்த்து தேவி காமாஷை காமகோடி சாஸ்திரிக்கு ஒரு கனவை கொடுத்து அருளினாள். காலப்போக்கில் ஜனவரி 22, 1870 அன்று தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஒளி பொருந்திய குழந்தையை கண்ட மக்கள் குழந்தை ஸ்ரீ காமாட்சி தேவியின் ஆபரணம் என்றும் தேசத்தின் செல்ல பிள்ளை என்றும் பெற்றோரின் தபஸ் காரணமாக பிறந்தவர் என்றும் குழந்தையை சுற்றி நின்று வாயார வாழ்த்தினர். ஆரம்பத்தில் இருந்தே குழந்தை சேஷாத்ரி பூஜை நடத்தி செறிவான பிரார்த்தனை செய்து தியானத்தில் உட்கார்ந்து தன்னிச்சையாக சென்று விடுவார். அவர் விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டவில்லை, மாறாக எதிர்மறை பண்புகளை காட்டினார். எல்லோரும் சிறுவனை ஒரு தெய்வீக குழந்தை என்று கருதினர். இந்த நேரத்தில்தான் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அதன் பிறகு சேஷாத்ரி கைகளுக்கு தங்கக்கை என்ற புனைப்பெயரை கொடுத்தனர். 4 வயது சேஷாத்ரியும் அவரது தாயும் ஒரு நாள் கடவுள் பொன்மைகள் நிறைந்த ஒரு கடைக்குள் சென்றனர். கடையில் இருந்தபோது கிருஷ்ணரின் சிலையை எடுத்துக்கொண்டு சேஷாத்ரி கிருஷ்ண பூஜை செய்வதற்காக தன் தாயை வாங்கும்படி கேட்டார். குழந்தையும் கிருஷ்ணரை ஒத்திருக்கிறது என்று நினைத்து கடைக்காரர் சிலையை கொடுத்துவிட்டு பணம் வாங்க மறுத்துவிட்டார். கடைக்காரர் அடுத்த நாள் சிறுவனை மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று ஊரெங்கும் பறைசாற்றத் தொடங்கிவிட்டார். ஏனெனில் அன்று அவர் கடையில் 1000 சிலைகள் ஒரே நாளில் விற்றது. அதற்கு குழந்தை சேஷாத்ரிதான் காரணம் என்றும் இந்த சம்பவம் பற்றிய செய்தி நகரம் முழுவதும் விரைவாக பரவியது. அந்த தருணத்தில் இருந்து சிறுவன் தங்கக்கை கொண்டவன் என்று அறியப்பட்டான். அவரது 5வது ஆண்டு இளம் சேஷாத்ரி பல அறிஞர்கள் கலந்து கொண்ட ஒரு நல்ல விழாவில் கலந்து கொண்டார். அதே நாளில் காஞ்சியில் உள்ள ஒரு பாடசாலையில் சேர்க்கப்பட்டார். விரைவில் அவர்தான் ஒரு அசாதாரண குழந்தை என்பதை தன் ஞாபகத்திறன் மூலமும் விவாதம் மூலமும் நிறுவினார். ஸ்ரீ சேஷாத்ரியின் 14வது வருஷம் அவரது தந்தை ஸ்ரீ வரதராஜர் எதிர்பாராத விதமாக இறந்து போனார். காமகோடி சாஸ்திரி குடும்பத்தை சமாதானப்படுத்தி வாஜூரில் வாழ்ந்து வந்தார். சுவாமிஜி தனது கல்வியை முடித்து சமஸ்கிருதத்திலும் தமிழ் மொழியிலும் பல்வேறு வேதாகமங்களை படித்தார். இப்போது அவரது கல்வி முடிவடைந்ததால் சேஷாத்ரியின் தாயார் மரகதம் தனது 17 வயது மகனுக்கும் உறவினரின் மகளுக்கும் இடையே அவரது திருமணத்தை ஏற்பாடு செய்ய முயன்றார். ஆனால் சேஷாத்ரியின் ஜாதகத்தை ஆராய்ந்த போது அவர் ஒரு சன்னியாசியாக விதிக்கப்பட்டவர் என்றும் அவர் ஒரு யோகியாவார் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் மேற்கொள்ளப்பட்ட திருமண திட்டங்கள் அத்தோடு விரைவாக ரத்து செய்யப்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல அவரது தாயார் உடல் நலம் பாதிக்கப்பட்டு உணவு மற்றும் மருத்துவ சிகிச்சையை புறக்கணித்தார். உலக விவகார ஆர்வத்தை இழக்கத் தொடங்கி மேலும் பலவீனமடைந்தார். அவர் ஒரு நாள் தன் மகனை அழைத்து மறுநாள் தன் மரணம் என்று முன்னறிவித்தார். அடுத்த நாள் தனது படுக்கையில் அவர் தன் குழந்தையை அழைத்து ஆதி சங்கரரின் பஜகோவிந்தத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்ல சொன்னார். பின் அவர்கள் இருவரும் ஒன்றாகச் சொல்ல தன் மார்பில் கையை வைத்துக் கொண்டு அருணாச்சலா அருணாச்சலா எனக் கூறியபடியே சேஷாத்ரி மடியில் தலை வைத்து இறந்தார். பெற்றோர் இருவரும் காலமான பிறகு
சேஷாத்ரியின் குழந்தை இல்லாத மாமா ஒருவர் சேஷாத்ரி மற்றும் தம்பி நரசிம்ம ஜோசியர் ஆகியோரை மகிழ்ச்சியுடன் பொறுப்பேற்றார். சேஷாத்ரி தனது அறையில் ஸ்ரீய காமாட்சி பகவான் ராமர் மற்றும் அருணாச்சல மலையின் சொந்த வரைபடங்களில் பல பூஜைகள் மற்றும் தொடர்ச்சியான ஜபங்களை செய்தார். அவர் காலை 5 மணிக்கு அறையில் தன்னை பூட்டி கொண்டு மதியத்திற்கு முன் வெளியே வர மறுப்பார் தவறாமல் உண்ணாவிரதம் இருந்தார். பெரும்பாலும் அருணாச்சலா என்று கூச்சலிடுவதையோ இரவில் வேதப்பாடல் பாடுவதையோ கேட்கலாம். அவரது மாமா மற்றும் அத்தை அவரது வழிபாட்டை கண்டு பயந்து போய் அவரை அதை நிறுத்தும்படி கெஞ்சினர். ஆனால் சேஷாத்ரி கேட்க மாட்டார். தனது 19 வயதில் வட இந்திய புனிதர் ஸ்ரீய பாலாஜி சுவாமிகளை சந்தித்தார். அவர் சேஷாத்ரி சுவாமிகளை மகாவாக்கியங்களில் அறிவுறுத்தினார். அவர் ஒருவரே குருவாக இருந்து சேஷாத்ரிக்கு தீட்சா கொடுத்ததாக அறியப்படுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு சேஷாத்ரி செல்ல தொடங்கிய சிறிது காலத்திலேயே அவரது பயணம் திருவண்ணாமலையில் முடிந்தது. அவர் தனது 19 வயதில் அருணாச்சலத்திற்கு வந்தார். அவர் மகாசமாதியை அடைந்த ஆண்டான 1929 வரை அடுத்த 40 ஆண்டுகளுக்கு அவர் அங்கேயே இருந்தார். அவர் முதலில் அருணாச்சலத்திற்கு வந்தபோது அவரது மாமாவும் சகோதரர் நரசிம்ம ஜோசியரும் அவரை பார்க்க வந்தனர். பொருந்திய குந்தலுடனும் மெல்லிய அழுக்கு உடலுடனும் கந்தல்களில் அவரை பார்த்த இருவரும் வருத்தத்தில் மூழ்கினர். உடனடியாக வீடு திரும்புமாறு அவர்கள் அவரிடம் மன்றாடினார்கள். ஆனால் சுவாமிஜி வெளியேற மறுத்துவிட்டார். சேஷாத்ரி சுவாமிகள் திருபதி அம்மன் கோவில் மற்றும் துர்கை அம்மன் கோவிலில் உள்ள உள் கருவறை சுற்றியுள்ள நடைபாதையில் தியானம் செய்வார். கம்பத்து இளையனார் பாதாள லிங்கம் மற்றும் அருணாச்சல யோகேஸ்வரர் மண்டபம் ஆகியவற்றிலும் தபஸ் செய்வார். அவர் மலை உச்சியில் தபஸ் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அருணாச்சல சரிவுகளில் பிரார்த்தனை செய்வார். அருணாச்சல க்ஷேத்திரத்தின் தனித்துவமான அம்சங்களை பற்றி அவர் அடிக்கடி பேசினார். அவர் கூறுவார், சுவாமியும் அம்பாளும் அனைவரையும் அழைத்து விடுதலையை வழங்கும் முக்தி அளிக்கும் இடம் இதுதான். மற்றும் பகவான் கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தனது புல்லாங்குழலில் விளையாடுகிறார். அதை கேட்டதும் மலைக்குள் இருக்கும் சிவன் வெளியே வந்து நடனமாடுகிறார். சேஷாத்ரி சுவாமி பெயர் மற்றும் வடிவத்தையும் புறக்கணித்த ஒரு திருவண்ணாமலை சன்னியாசி. அவருக்கு வீடு சார்பு சொத்து அல்லது எந்த ஒரு நிலையான பழக்கம் அல்லது அமைப்பு இல்லை. அவர் அடிக்கடி தன்னை ஒரு பைத்தியக்காரனைப் போல நடந்து கொண்டு பகல் வெப்பத்தில் சுற்றித் திரிவார். மதிய வேளை வெயிலில் வெறித்து பார்ப்பார். இரவில் ஏதோ ஒரு மூலை அல்லது வெறிச்சோடிய மண்டபத்தில் ஓய்வெடுப்பார். மழை பெய்யும் போது அவர் மகிழ்ச்சியடைவார். தெருவில் உள்ள ஓடைகளில் விளையாடுவார். தண்ணீரில் உட்கார்ந்து கொள்வார். மழை நின்றபோது வீட்டிற்குள் செல்வார். அவரது செயல்கள் வியத்தகு மற்றும் ஆழமாக ஈர்க்கக்கூடியவை. அவர் செல்வந்தர்களிடமிருந்து வரும் பணக்கார உணவை தவிர்ப்பார். ஆனால் ஒரு ஏழை மனிதனின் வீட்டிலோ சமயங்களில் பிச்சைக்காரர்களுடனோ அல்லது ஒரு நாயுடன் கூட ஒரே வாழை இலையில் உணவை பகிர்ந்து கொள்வார். சில நேரங்களில் அவர் எந்த உணவையும் எடுத்துக்கொள்ள மாட்டார். சந்தர்ப்பங்களில் 10 பேர் அளவு உணவையும் சாப்பிடுவார். அவர் ஒரு மருந்து சாப்பிடுவது போலவோ அல்லது வலுக்கட்டாயமாக உணவளிப்பது போலவோ சாப்பிடுவார். அவர் பணத்தை ஏற்கவில்லை என்றாலும் சில சமயங்களில் விலையுயர்ந்த ஆடைகளை பெறுவார். ஆனால் உடனடியாக அவற்றை ஒரு ஏழை நபருக்கு மாற்றுவார். சமயங்களில் துணிகளை துண்டுகளாக கிழித்து ஒரு கன்றின் வால் அல்லது கொம்புகளில் மாலை அணிவிப்பார். அவருக்கு புதிய உடைகள் வழங்கப்பட்டால் ஓரிரு மணி நேரத்திற்குள் அவை அவருடைய அசல் ஆடைகளின் நிலையை எட்டும். அவர் ஒரு கால் மட்டுமே அணிவார். அது அவரது கால்விரல்களை மறைக்கும். மற்றொரு துணி அவரது முதுகு மற்றும் தோள்களுக்கு மேல் இருக்கும். அவர் சிறு அழுக்கு என்பதை பொருட்படுத்தாமல் எங்கும் உட்காருவார். உட்கார்ந்தபோது அது எப்போதும் அவருக்கு பிடித்த ஸ்வஸ்திகா ஆசனத்தில் இருக்கும். சுவாமிஜி நடுத்தர உயரம் மற்றும் அழகான முகம் கொண்டவர். அவர் தலைமுடி அவரது கழுத்தின் முனையில் தொங்கும். அவரது குரல் மென்மையாகவும் பொன்னகை குழந்தை போல் இனிமையாகவும் இருந்தது. ஒரு கணம் கூட ஓய்வெடுக்காது உட்கார்ந்திருக்கும் போது அவர் எதையாவது பிடிப்பார், கீழே வைப்பார்,
தூக்குவார். பின்னர் அதையே மீண்டும் 100 முறை செய்வார். அவர் வேகமாக நடந்து செல்வார். பின்தொடர்பவர்கள் அவருடன் ஓட வேண்டியிருக்கும். அவரது நடை அல்லது ஓடுதலில் இருந்து எந்த சத்தமும் வெளிவராது. அவர் எப்போதாவதுதான் குளிப்பார், ஆனால் எண்ணெயை உடல் மீது ஊற்றி தெருக்களில் சுற்றித் திரிவார். தன்னை முட்டையடிக்க அனுமதித்தால் அதை திடீரென நிறுத்திவிடுவார். அவரது முகம் அல்லது தலையில் பாதி வழிக்கப்படாமல் தோன்றுவார். சாதி, புனிதத்தன்மை, விவேகம், ஒழுக்கத்தின் விதிகள் மற்றும் அவதானிப்புகளை அவர் நிராகரித்தார். ஆனால் போதைப் பொருட்களை எப்போதும் தவிர்த்தார். அவர் இசையை நேசித்தார். தனது பக்தர்களை பாடல்களால் மகிழ்வித்தார். ஒருவர் கேட்டால் அவர் அருகிலுள்ள மேற்பரப்புகளில் அடித்து தாளம் போட்டு மெல்லிசை பாடலாக வெளிப்படுவார். சில நேரங்களில் அவர் இடுப்பில் கைகளை வைத்து நடனமாடுவார். அவர் பெரும்பாலும் ஒரு பைத்தியக்காரராகவும் சில சமயங்களில் வேண்டுமென்றே உருவகப்படுத்தப்பட்ட பைத்தியக்காரராகவும் தோன்றினார். அவரது நடத்தையை விளக்குவது கடினம் மற்றும் அவரது போக்கை கணக்கிட இயலாது. அவர் எப்போதும் சுதந்திரமானவர் மற்றும் ஒரு அசல் சந்நியாசி. அவர் தனது மனதை முழுமையாக கட்டுப்படுத்திக் கொண்டார். அதை அவரது வாழ்க்கையின் இறுதி வரை செய்தார். எப்போதும் சேட்டை செய்வார். திடீரென்று நிறுத்தாமல் சிரிப்பார். அவரது வேடிக்கைக்கு சாட்சியாக இருப்பவர்கள் பெருங்களிப்புடன் குறைக்கப்படுவார்கள். தன்னை சுற்றியுள்ள கூட்டத்தை தடுக்க சுவாமிஜி ஒரு விசித்திர பேச்சை பயன்படுத்தினார். அவர் எந்த இடைவெளியும் இல்லாமல், முடிவும் அர்த்தமும் இல்லாமல் மிக வேகமாக பேசுவார். சில நேரங்களில் யாராவது அவருடன் பேசினால் அவர் சமஸ்கிருதத்தில் பதிலளிப்பார். அவர் புரிந்து கொண்டாரா இல்லையா என்று சற்று கூட கவலைப்படுவதில்லை. அவர் மிக உயர்ந்த தபஸ்வி. அவர் தனது ஆரம்ப காலத்திலிருந்தே கடைபிடித்த மந்திரங்கள் மற்றும் சாதனங்களின் விளைவாக பல்வேறு சித்திகள் மற்றும் மன சக்தி வளர்ச்சி இருந்தது. அவர் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி சொல்லவும் மனதை எளிதில் படிக்கவும் செய்தார். இந்த சக்தியால் கனவுகளிலும் விழித்திருக்கும் போதும் மக்கள் பார்க்க விரும்பும் தரிசனங்களை காண்பிப்பதன் மூலம் அவர் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றினார். அவரது அற்புதமான தொடுதல் தன்னிடம் வந்தவர்களில் பலரை பக்தியுடன் குணப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மக்கள் அவரை தெருக்களில் பார்த்தால் பெரும்பாலும் அவர்கள் அவருக்கு முன் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வார்கள். மேலும் அவர் கால்களை தொடுவதற்கு அவர் அருகில் வருவார். ஆனால் கெட்ட சகவாசிகளை அவரது கால்களை தொட அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அவர் ஓடிவிடுவார். அவர்கள் தன்னை கட்டாயப்படுத்தினால் அவர் அவர்களை துஷ்பிரயோகம் செய்வார் அல்லது கற்களால் எறிவார். இதை பார்க்கும் பலரும் அவர் அருகில் செல்வதில்லை. ஆனால் அவர் ஒரு நபரின் நல்ல குணங்களை பற்றி அறிந்தபோது அவரே அவர்களுடைய கைகளை பிடித்து விளையாடுவார். அவர் கேலி கிண்டல் செய்து சிறு குழந்தைகளுடன் ஓடி விளையாடுவார். அவர் ஒருபோதும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் வேறுபாடு காட்டவில்லை. சில சமயங்களில் ஒரு பெண்ணின் கழுத்தில் கைகளை வைத்து அவர்களுடன் நடந்து செல்வார். தெருவில் தலையை மடியில் வைத்துக் கொண்டு அப்படியே படுத்தும் கொள்வார். உலகத்துடன் சுவாமிஜியின் தொடர்பு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஒரே நபருடன் நெருங்கி பழகாமலும் ஒவ்வொரு கணமும் புதியதாய் மக்கள் அவரை பெரிதும் நேசித்தார்கள். ஆனால் ஒரு சிலர் தாங்கள் தாக்கப்படுவோமோ என்ற பயத்தில் அவர் அருகில் வர பயந்தார்கள். பொதுவாக அவர் மக்களை பெயரால் அழைக்க மாட்டார். அவர்களது உருவம் அல்லது செய்கை மூலம் ஒரு நபர் ஏன் வரவில்லை என்று கேள்வி எழுப்புவார். கடந்த கால தொடர்பின் காரணமாக அவர் கிண்டலாக பேசவோ அல்லது நெருக்கம் காட்டவோ மாட்டார். ஸ்ரீய சேஷாத்ரி சுவாமி குறிப்பாக காமாட்சி ராமர் மற்றும் அருணாச்சல தேவியின் வடிவத்தில் கடவுள் மீது ஆழமான பக்தி கொண்டிருந்தார். அவர் சேவையை நேசித்தார். அதை ஒரு உன்னதமான லட்சியமாக வாழ்ந்து காட்டினார். அவர் மிகுந்த மரியாதையுடன் கருதப்பட்டார். அவர் ஒரு முனிவர் என்றும் ஆனால் நிச்சயமாக ஒரு பைத்தியக்காரர் அல்ல என்றும் கருதப்பட்டார். அவர் ஒரு பேசும் கடவுள் என்று மக்கள் பெரிதும் கூறுவார்கள். ஒரு தெய்வீக அவதாரம், ஒரு பெரிய யோகி மற்றும் ஒரு சிறந்த சித்தர் என்று திருவண்ணாமலையில் 3 லிங்கங்கள் இருந்தன என்று மக்கள் நிச்சயமாக கூறுவார்கள். ஒன்று அருணாச்சலேஸ்வரர், மற்றொன்று ரமண மகரிஷி,
மூன்றாவது சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி சுவாமிகள் மற்றும் ரமண மகரிஷி சமகாலத்தவர்கள். எனினும் சேஷாத்ரி சுவாமிகள் ரமணரை விட 6 ஆண்டுகளுக்கு முன்னதாக அருணாச்சலத்திற்கு வந்தார். அருணாச்சல கோயிலில் உள்ள பாதாள லிங்கத்தில் ரமணரை கண்டுபிடித்தவர் அவரை அர்ச்சன்களிலிருந்து பாதுகாத்து உலக கவனத்திற்கு கொண்டு வந்தார். உள்ளூர்வாசிகள் சேஷாத்ரி அன்னை பார்வதி என்றும் ரமணரை கந்தன் என்றும் அழைப்பார்கள். சேஷாத்ரி சுவாமிகளை மூத்த சேஷாத்ரி என்றும் ரமணரை இளைய சேஷாத்ரி என்றும் அழைப்பர். ஒரு முறை ரமணரிடம் பக்தர் ஒருவர் எல்லோரும் சேஷாத்ரியை ஒரு பைத்தியம் என்று அழைத்ததாக கூறினார். அருணாச்சலத்தில் மொத்தம் 3 பைத்தியங்கள் இருப்பதாக ரமணர் புன்னகையுடன் பதிலளித்தார். ஒருவர் சேஷாத்ரி, இரண்டாவது அருணாச்சலேஸ்வரர், மூன்றாவது தான் என்றும் கூறினார். சேஷாத்ரி மக்களை தனது அருகில் வர அனுமதிக்கவில்லை, இங்கே அனைவரும் வருகிறார்கள் என்றார். சேஷாத்ரி தனது வாழ்நாள் முழுவதும் அருணாச்சலத்தின் மகிமையை தொடர்ந்து வலியுறுத்தினார். இது சிவலிங்கம், இதை வணங்கினால் போதும், ஒருவர் ஆன்மீக அறிவொளியாகி விடுதலையை அடைய முடியும் என்றார். அண்ணாமலையார் உண்ணாமலை கோயிலின் அருணாச்சலத்துடனான ஒற்றுமையை விளக்கி உலக விவகாரங்களை பற்றி விவாதித்து கடவுளை புறக்கணிப்பவர்களிடமும் நேரத்தை வீணடிப்பவர்களிடமும் அவர் அருணாச்சலேஸ்வரரை காண கோயிலுக்கு வருகை தர வேண்டினார். அதை வலியுறுத்தியும் வந்தார். ஒருவர் அருணாச்சலேஸ்வரரை எப்போதும் ஜெபிக்க வேண்டும், குறிப்பாக மலைகளில் எப்போது நடக்க வேண்டும் என்றார். மலைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் ஜெபிக்க ஆழ்ந்த பக்தி எழும் என்றார். அருணாச்சலத்தில் தொடர்ந்து 40 ஆண்டுகளாக வாழ்ந்து அனைத்து வகையான மக்களுக்கும் உதவி செய்த ஸ்ரீ சேஷாத்ரி இறுதியாக அவரது உடலை நிறுத்திட முடிவு செய்தார். 1928 கார்த்திகை மாத ஒரு நாள் அவர் ஒரு பக்தரிடம், நான் ஒரு புதிய வீட்டை கட்டிப் போகலாமா, நான் என் பணியை முடித்து விட்டேன், நான் இப்போது புறப்படலாமா என்றார். முதலில் பக்தர் இந்த கேள்வியை ஒரு குறும்பு என்று நினைத்தார். ஆனால் இறுதியாக பல நாட்கள் இந்த கேள்வி தொடர்ந்தது. சில நாட்களுக்கு பிறகு அவரை புகைப்படம் எடுக்க விரும்பிய அவரது பக்தர்கள் அவருக்கு ஒரு எண்ணெய் குளியல் பின்னர் உடை மாலைகள் கொடுத்து புகைப்படம் எடுத்தனர். சேஷாத்ரிக்கு உடனே காய்ச்சல் பிடித்தது. 40 நாட்கள் உடல்நிலை மோசமடைய 40th நாளில் அவர் கடைசியாக ஒரு முறை அருணாச்சலேஸ்வரரை பார்க்க பலம் கண்டார். கோயிலில் இருந்து திரும்பிய அவர் ஒரு குட்டை தண்ணீரில் அமர்ந்து வீட்டிற்கு திரும்பி வந்ததும் ஈரமான ஆடைகளை மாற்ற மறுத்துவிட்டார். சில நாட்களில் ஜனவரி 4, 1929 ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் தனது உடலை விட்டு வெளியேறினார். திருவண்ணாமலையே தூக்கத்தில் மூழ்கியது. அவரது உடல் ஊர்வலமாக வெளியே கொண்டு வரப்பட்டது. திருவண்ணாமலை கடைகளில் உள்ள முத்த கற்பூரங்களும் தீர்ந்து போனது. பேருந்துகள் அனைத்தும் நிரம்பியிருந்தன. வீதிகள் பக்தர்களால் நெரிசலில் சிக்கியிருந்தன. எரியும் கற்பூரத்தால் மிகவும் பிரகாசமாக ஒளிரப்பட்டதால் இரவு பிரகாசமான நாள் போல் தோன்றியது. பக்தி பாடல்கள் மற்றும் வாசிப்பாளர்களின் இசை ஆகியவற்றால் காற்று நிரம்பியது. அக்னி தீர்த்தத்தில்தான் ரமண மகரிஷி ஊர்வலத்தில் சேர்ந்தார். ஒரு சமாதி கட்டப்பட்டு சுவாமிகளின் உடல் குறுக்கிடப்பட்டது. அந்த சமாதி கல்லறை இப்போது திருவண்ணாமலை செங்கம் சாலையில் உள்ள ஸ்ரீ சேஷாத்ரி ஆசிரமத்தின் மைதானத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. சேஷாத்ரி சுவாமிகள் தனது மரண சுருளில் சிந்தியிருந்தாலும் அவர் எப்போதும் தனது பக்தர்களுக்கு நித்திய ஆனந்தத்திற்கு உதவுகிறார், ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். அவரது சொந்த தேடல் அவரை அருணாச்சலத்திற்கு அழைத்து வந்தது. வாழ்க்கையின் இலக்கை அடைய சுவாமிகள் அனைவரையும் அருணாச்சல மலைக்கு அழைக்கிறார். அனைத்து உயிரினங்களையும் ஈர்க்கும் ஒரு காந்த மலை உள்ளது. ஒருவர் அதை பற்றி நினைக்கும் தருணம் அதை பற்றி நினைக்கும் அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் அது கட்டுப்படுத்துகிறது. மேலும் அது தன்னை அதனை நோக்கி ஈர்க்கிறது. அது தன்னை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் அவற்றை அசைவற்றதாகவும் ஆக்குகிறது. இத்தகைய தியாகங்களை செய்யும் இந்த காந்த மலையின் சக்தி எவ்வளவு அதிசயமானது. அருணகிரியின் தன்மையை உணர்ந்து விடுதலையை பெறுங்கள்,
அருணகிரி யோகி வியாதை. சேஷா என்றால் எஞ்சியவை என்று பொருள். அதாவது தற்போது இல்லை. எல்லாவற்றையும் நிராகரித்த பிறகும் மலை என்று பொருள். அது மிகப்பெரியது, அனைத்திலும் பரவுகிறது. இவ்வாறு சேஷாத்ரி என்ற பெயர் பரபிரம்மன் என்பதற்குச் சமம். எல்லாவற்றையும் பரப்புகின்ற சுய ஒளிரும் மலை. இனி திருவண்ணாமலை சிறப்புகள். சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னித்தலமாகும். இது தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். திருவாசக திருத்தலங்களில் இதுவும் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட தலமாகும். தலத்தின் மூலவர் அருணாசலேஸ்வரர் என்றும் அம்பிகை உண்ணாமுலையாள் என்றும் அழைக்கப்படுகிறார். தன்னை நோக்கி தவமியற்றிய பார்வதியை தன்னுடைய இடப்பாகத்தில் நிலமர்த்தி அர்த்தநாரீஸ்வரராய் நின்ற பெருமைக்கு உரிய தலம் இத்தலம் ஆகும். கருவறையின் பின்புறம் ஐம்பொன் சிலை உள்ளது. திருவண்ணாமலையை நினைக்க முக்தி என்ற அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தலம். இத்தலத்தினை நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர் சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவாரம் பதிகங்களை பாடியுள்ளார்கள். இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரி நாதர் பாடல்களை பாடியுள்ளார். இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானே என்றும் சைவர்கள் நம்புகிறார்கள். இதனால் இம்மலையை வலம் வருகின்றனர். இவ்வாறு மலையை வலம் வருதல் கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வந்து சமாதியடைந்துள்ளார்கள். அவர்களில் ரமணர் சேசாத்திரி சாமிகள், விசிறி சாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் சமாதிகள் கிரிவல பாதையில் அமைந்துள்ளன. திருவண்ணாமலை முக்தி தரும் தலங்களில் நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும். அண்ணா என்ற சொல்லுக்கு நெருங்க இயலாதது என்று பொருளாகும். பிரம்மாவினாலும் திருமாலினாலும் சிவபெருமானின் அடியையும் முடியையும் நெருங்க இயலாததால் இம்மலையை அண்ணாமலை என்று அழைக்கின்றனர். திருவண்ணாமலையில் உள்ள மலையானது 260 கோடி ஆண்டுகள் பழமையானது என டாக்டர் பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார். சைவர்களின் நம்பிக்கைப்படி இம்மலையானது திருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபரயுகத்தில் தங்க மலையாகவும், தற்போது நடைபெறும் கலியுகத்தில் கல் மலையாகவும் இருக்கிறது. பால் பிரண்டன் எனும் ஆய்வாளர் மெசேஜ பிரம் அருணாச்சலா எனும் நூலில் லெமோரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதி திருவண்ணாமலை என கூறியுள்ளார். இது திருவண்ணாமலையார் கோயில் என்றும் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் என்றும் அறியப்படும். படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவும் காக்கும் கடவுளாகிய திருமாலும் தங்களில் யார் பெரியவர் என பூசலிழ நடுவில் ஒளிப்பிழம்பு தோன்ற அந்த ஒளிப்பிழம்பின் அடியையும் முடியையும் யார் முதலில் கண்டு வருகின்றனரோ அவரே நம்மில் பெரியவர் என கூறினர். திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காண பூமியை குடைந்து சென்றும் அடியை கண்டறிய இயலவில்லை. அன்ன வடிவம் எடுத்து முடியை காண புறப்பட்ட பிரம்மா தாழம்போ கீழே வருவதைக் கண்டு அதனிடம் இந்த ஒளிப்பிழம்பு யாதென வினவினார். தாழம்பு அதற்கு இது சிவனார் எனவும், நான் அவரின் சடையிலிருந்து நழுவி 40,000 ஆண்டுகளாக கீழ் நோக்கி வந்து கொண்டு இருக்கிறேன் என்றும் கூற, பிரம்மன் முடியை காணும் முயற்சியை விடுத்து தாழம்பூவிடம் நெருப்புப்பிழம்பான இந்த சிவனின் முடியை நான் கண்டேன் என திருமாலிடம் பொய் சொல்லும்படி கூறினார். தாழம்பூவும் அதன்படியே கூறியது. தன்னால் கண்டறிய இயலவில்லை என பிரம்மரிடம் கூறிய திருமாலிடம், நீ எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒப்பானவன் என கூறி எள்ளி நகையாட, இதனால் ருத்திரமுற்ற சிவன் பிரம்மரிடம், பத்மகர்ப்பத்தில் நீ திருமாலின் உந்திகமலத்தில் பிறப்பாய் எனவும், உனக்கு புவியில் தனி ஆலயம் அமையாது எனவும் பொய்சாட்சி கூறிய தாழம்போவிடம், நீ இனி எனது வழிபாட்டில் பயன்படமாட்டாயெனவும் உரைத்தார். தன் தவறேனை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட தாழம்போவிடம், நான் எனது பக்தைக்காக புவியில் குழந்தையாக அவதரித்த உத்திர கோசமங்கை எனும் திருத்தலத்தில் நீ பயன்படுவாயெனவும் உரைத்தார். பிரம்மர் தன்னிடம் மன்னிப்பு கேட்டதால் அவருக்கு வழிபாடு நிகழ்வதற்காகவும், திருமாலால் தனது அடியை கண்டறிய இயலாததால் திருமாலை சிறியவர் என உரைப்பார்கள் என்பதால் கருணாமூர்த்தியான சிவன் உடனே
நாம் மூவரும் ஒருங்கிணைந்து சிவலிங்கமாகலாம் என உரைத்தார். அதன்படியே அடிப்பாகம் பிரம்மராகவும் நடுப்பாகம் திருமாலாகவும் மேல்பாகம் சிவனாகவும் மாறி வேதங்கள் புகழும் சிவலிங்கம் தோன்றிய நாளே மகா சிவராத்திரி நாளாகும். திருவண்ணாமலை மலையே சிவனாக கருதப்படுகிறது. கோயிலில் இறைவனை வலம் வருதலைப் போல மலையை வலம் வரும் வழமை இங்குள்ளது. மலையைச் சுற்றிவர இரு வழிகள் உள்ளன. மலையை ஒட்டிச் செல்லும் வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது. மலையைச் சுற்றியுள்ள பாதை ஜடாவர்ம விக்கிரம பாண்டியனால் கிபி 1240 திருப்பணி செய்யப்பட்டது. பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திர லிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், வாயு லிங்கம், குபேர லிங்கம், வருண லிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் என 8 லிங்கங்களும் ரமணங்கரிசி சேசாத்திரி சுவாமிகள் விசிறி சாமியார் சமாதிகளும் அமைந்துள்ளன. மக்கள் எல்லா நாட்களிலும் மலையை வலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது. இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது. 8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது. தேவாரத்தில் புகழப்படும் அதி அண்ணாமலை திருக்கோயில் மலை வலப்பாதையில்தான் அமைந்துள்ளது. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர் உள்ளது. இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம். நினைவலம் செல்லும்போது பஞ்சாட்சர நாமத்தையோ நம சிவாய சிவாய நம அல்லது தேவார திருவாச திருமுறைகளையோ உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதையும் பேசக்கூடாது. நினைவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ அல்லது மற்றவர்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. அண்ணாமலையார் கோயில் 24 ஏக்கர் பரப்பளவு, 6 பிரகாரங்கள், 9 ராஜகோபுரங்கள் கொண்ட கோயிலாகும். கோயில் மலையடிவாரத்தில் இருப்பது சிறப்பு. இச்சிவாலயத்தில் 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்களை கொண்ட 1000 கால் மண்டபம் உள்ளன. பதாள லிங்கம், 43 செப்புச் சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. அண்ணாமலையார் கோயிலில் 9 கோபுரங்கள் உள்ளன. அவைகளில் ராஜ கோபுரம், பேகோபுரம், அம்மணியம்மன் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், கிளை கோபுரம், வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும். தெற்கு வடக்கு மேற்கு கட்டை கோபுரங்கள் உள்ளன. 306 மண்டபங்கள் உள்ளன. அவற்றில் 1000 கால் மண்டபம், தீப தரிசன மண்டபம், 16 கால் மண்டபம், புறவி மண்டபம் ஆகியவை உள்ளன. சிவபெருமான் இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். இத்தலத்தில் உள்ள மலையே சிவலிங்கம் என்பது நம்பிக்கை. அம்மன் உண்ணாமலையம்மை ஆவார். முருகன் விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர் பெருமாள், பைரவர் பிரம்மலிங்கம், பாதாளலிங்கம் ஆகிய சன்னதிகள் உள்ளன. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. கோவிலில் தினமும் 6 கால பூசை நடைபெறுகிறது. பஞ்ச பருவ பூசைகளும் சுக்கிரவாரம் மற்றும் சோமவார பூசைகளும் நடைபெறுகின்றன. பஞ்ச பருவ பூசைகள் என்று அழைக்கப்படுபவை அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், பூர்ணமி மற்றும் சதுர்த்தி பூசைகளாகும். குழந்தை இல்லாதவர் திருவண்ணாமலையை நினைவலம் வந்து தங்களுக்கு குழந்தை பிறக்க அண்ணாமலையை வேண்டுகின்றார்கள். அவ்வாறு குழந்தை பிறந்தால் கரும்பு தொட்டிலினை இட்டு மீண்டும் நினைவலம் வந்து வேண்டிக் கொள்கின்றார்கள். இவ்வாறு கரும்பு தொட்டியலிடுவது கோவிலின் முக்கிய நேர்த்திக் கடன்களில் ஒன்றாகும். அண்ணாமலையார் கோயிலில் ஆண்டுதோறும் 4 பிரம்மரோற்சவங்கள் நடைபெறுகின்றன. ஆனி மாத பிரம்மரோற்சவம் என்பது தட்சணாயன பிரம்மரோற்சவம் என்று அழைக்கப்படுகிறது. கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த விழா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், பராசக்தியம்மன் விநாயகர், சந்திரசேகரர் சாமிகளுக்கு பூசையும் செய்யப்படுகின்றன. விநாயகர் மற்றும் சின்னநாயகர் அம்மன் சந்திரசேகரர் வீதியுலா, 1000 கால் மண்டபத்தில் நடராஜர் எழுந்தருளுதல், ஆனி திருமஞ்சனம் ஆகியவை நடைபெறுகின்றன. வள்ளாள ராஜாவின் மகனாக சிவபெருமானே பிறந்ததாக ஒரு
துன்பக் கதையுண்டு. இதன் காரணமாக வள்ளாள மகாராஜாவின் திதியை சிவபெருமானே அளிக்கின்றார். இந்நிகழ்வினை மாசி மகம் தீர்த்தவாரி என்றழைக்கின்றனர். கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்ம உற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது. இதில் 10 நாட்கள் உற்சவர்களின் ஊர்வலங்களும் 3 நாள் தெப்ப திருவிழாவும் அதனையடுத்து சண்டிகேசுவர் உற்சவமும் நடைபெறுகிறது. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலேயே தீபத்திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூசை செய்வர். வெண்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனை பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். 10 நாள் அதிகாலை 4 மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூர கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய்தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன்பின் உண்ணாமுலை அம்மன் சந்நிதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும். பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதியில் வைக்கின்றனர். மகா தீபம் கார்த்திகை தீப திருவிழா நாளின் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது. இம்மலை 2668 அடி உயரமானதாகும். மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர். அவர்களைத் தொடர்ந்து வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் ஊர்வச கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது. அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் மலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த மகாதீபத்தினை பக்தர்கள் மலையின் மீது ஏறி பார்க்கின்றனர். திருமுறை பாடல் பெற்ற 275 திருத்தல சிவன் கோயில்கள் திருமுறைத்தலங்கள் என போற்றப்படுகின்றன. இவற்றில் 22 திருத்தலங்கள் தமிழ்நாட்டின் நடுநாட்டில் அமைந்துள்ளன. இந்த 22 தலங்களில் மிகவும் சிறப்புடையது திருவண்ணாமலை. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் முதலானோர் அண்ணாமலையாரை வந்து தரிசித்து பதிகங்கள் பாடியுள்ளார்கள். மாணிக்க வாசகர் திருவண்ணாமலைக்கு வந்து பலகாலம் தங்கியிருந்து வைணவத்தில் மார்கழி மாதத்திற்கு திருப்பாவை இருப்பது போல சைவத்திற்கு திருவிம்பாவை 20 பாடல்களையும் திருவம்மானை பதிகங்களையும் இயற்றி உள்ளார். நினைவலப்பாதையில் அடியண்ணாமலை என்னும் இடத்தில் மாணிக்க வாசகருக்கு ஒரு கோயில் இருப்பதை இன்றும் காணலாம். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தவர். இங்குள்ள இறைவன் முருகன் மீது பல பாடல்களை பாடியுள்ளார். அவர் கோபுரத்தில் கிளியாக மாறி பாடியமையால் அக்கோபுரத்தினை கிளைக்கோபுரம் என்கிறார்கள். இத்தலத்தில் திருப்புகழ் கந்தர் அனுபூதி, திருவிம்பாவை திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன. சைவ எல்லப்ப நாவலர் எழுதிய அருணாசல் புராணம், அருணை கலம்பகம், கூறுநமச்சிவாயர் எழுதிய அண்ணாமலை வெண்பா தேவாரம் திருவாசகம், 11 பெரிய புராணம், கந்தபுராணம், திருப்புகழ் ஆகியவை அண்ணாமலை சிவாலயத்தின் புகழை பாடுகின்ற நூல்களாகும். இத்தலம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். நினைத்தாலே முக்தி தலம் என சிவபுராணம் குறிப்பிடுகிறது. காமதகனம் நிகழ்வு இத்தலத்தில் மட்டுமே நடைபெறுகிறது. ஆடிப்பூரத்தன்று மாலையில் உண்ணாமுலையம்மன் சந்நிதி முன் தீமிதி திருவிழா நடைபெறுகிறது. இவ்வாறு தீமிதி திருவிழா நடைபெறும் சிவாலயம் ஒன்று இதுவையாகும். அருணகிரிநாதருக்கு விழா எடுக்கப்படுகிறது. இத்தலம் சித்தர்களின் சரணாலயமாக விளங்குகிறது. 18 சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்டு சித்தர் இத்தலத்திற்கு உரியவராக விளங்குகிறார். அண்ணாமலை சுவாமிகள், அப்பைய தீட்சிதர், அருணகிரிநாதர் ஆகிய பல சித்தர்கள் அண்ணாமலையில் வாழ்ந்த சித்தர்களாவார்கள். இவர்களில் பலர் அண்ணாமலையிலேயே ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள். சில சித்தர்களின் ஆசிரமும் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளது. தற்போதும் பல்வேறு சித்தர்கள் திருவண்ணாமலையில் வாழ்ந்து வருவதாக சைவர்கள் நம்புகிறார்கள். இத்திருத்தலம் சென்னையிலிருந்து வந்து செல்வதற்கு பேருந்து வசதிகளை கொண்டுள்ளது.
ஒரு வழித்தடம் செங்கல்பட்டு மதுராந்தகம் திண்டிவனம் செஞ்சி வழியாகவும், மற்றொரு வழித்தடம் திருப்பெரும்புதூர் காஞ்சிபுரம் ஆற்காடு ஆரணி போலூர் வழியாகவும் செல்லலாம். இத்திருத்தலம் வேலூரிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும், திண்டிவனம் மற்றும் விழுப்புரத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், கிருஷ்ணகிரியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் பிரிமல பாதையருகே வானூர்தி இறங்குதளம் ஒன்று உள்ளது. இதன் மூலம் மிக முக்கிய பிரமுகர்கள் சென்னை மற்றும் பிற இடங்களிலிருந்து வந்து செல்ல முடியும். சேவார்த்திகளின் வசதிக்காக குறைந்த வாடகையில் தங்குமிடங்களை திருக்கோயில் நிர்வாகம் ஏற்படுத்தி தந்துள்ளது. இதைத் தவிர தனியாருக்கு சொந்தமான விடுதிகளும் திருக்கோயிலை சுற்றி உள்ளன. மணியன் மோகன கிருஷ்ணன் என்ற எழுத்தாளர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் நூலை எழுதியுள்ளார்கள். திருவண்ணாமலையின் பெருமையும் அங்கு சுற்றி இருக்கும் முக்கிய இடங்கள் பற்றிய தொகுப்பும் இதில் இடம்பெற்றுள்ளது. தங்கத்தாமரை பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. திருச்சிற்றம்பலம்.